ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஒரு ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு. இப்போ உள்ளே வர்றதெல்லாம் நான் இங்கே பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு அழகான லொக்கேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பாருங்கள், இளநியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செவ்வழனி ஹைப்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செவ்வழனி பாருங்கள் எவ்வளோ கீழால் இருக்குது அப்படின்னு. ரொம்ப கீழேயே இருக்குது. இந்த ஹைப்ரேட்டெல்லாம் வந்து கீழேயே காய்ச்சிக்குங்க. இது வந்து சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான். ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தோப்பு. தோப்புக்குள்ளே தான் வந்து இந்த வீடு இருக்குது. அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சாமி. ஏன்னா இவர் நம்ம ஃப்ரெண்டு, இவர் பார்த்துக்கிற தோட்டம் இல்லைங்களா, நீங்கள் தான் அந்த தோட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா காளை ரெண்டானு வச்சுருக்காரு. காளையினுடைய பராமரிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுல என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? கோதி போட்டு எடுத்து தருக்கு, வேற எதுவும் கிடையாது. பருத்தி கொட்டை கோதி கோதி போட்டாமா? எவ்வளவு ஒவ்வொரு கிலோ இருக்குமா? ரெண்டு கிலோ முக்கா கிலோ போடுற பருத்தி கொட்டை. சரிங்க, எல்லாம் கட்டி வைக்கலையா? இருக்கு கட்டி வைக்கல, கட்டி இருக்கு, கட்டி வைக்கிறீங்க, கட்டிட்டு புதுசா இருக்குதா? என்ன ரேட் போகும்? வண்டிங்காலும் சேர்த்து ஒன்னு 20 சொன்ன முடிவா? சரி சரி, 95 ரூபாய்க்கு கேட்டாங்க. மாமா ஹோஸ்டல்ல கொடுத்தாலும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு வேற வாங்குவீங்க? வாங்கி போட்டா போதும் என்னங்க, நாமளா லைனுக்கெல்லாம் போக முடியாது. போக மாட்டீங்க நம்மளுக்கு லைனுக்கு. ஒருத்தர் நம்ம இங்கிருந்து போட்டு லைனுக்கெல்லாம் போக முடியல. மாசம் இருக்கு வாட்டி கோயம்புத்தூர்ல வச்சிருக்கிறாங்க ரேஸ். இந்த மாசம் போக முடியும். நம்ம அவ்வளோ தூரம் ஏற்றிட்டு ரேஸ் வந்து பர்மிஷனோட தான் வச்சிருக்காங்க இல்லீங்களா? ஆமா, பர்மிஷனோட வச்சிருக்காங்க. பர்மிஷனோட ரேஸ் ஒரு ரேஸ் போயிருக்கு. நீங்க அது ரேஸ் போயிருக்கு? போயிருக்கு. கொண்டாமுத்தூர் ஓட்டினாங்க. சரி சரிங்க, அது போய் ஓட்டு. இப்போதான் பல் ஓட்ட வாய்க்கு. இது பாய பாயுங்களா? இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு பாய பாய அந்த வேலையில பாய வளஞ்சி. இது என்ன கலர்? இது செம்பூத் காய் சொல்லுவாங்க. செம்பூத் காய் இல்லீங்களா? அது மயில சுத்த மயிலங்க. மயில ஒரு 2 வருஷம் இருக்கு. வண்டி அது வேற வண்டி நல்லா மேயும் தின்னுக்கு. சரி, வைக்கிற இவ்வளவுதான் வைப்பேன். அதையவே திங்காது. வேற அந்த ஒரு கட்டு பிள்ளை நீங்க 10 நாள் ஆச்சு, என்ன திங்க மாட்டேங்குது, திங்காதுங்க. மேய்ச்சுக்கு தலைமை உங்களுக்கு. அப்புறம் வேலையும் இல்லையல்ல, ஏதோ வாரத்தில் ஒரு நாளைக்கு கூட்டுவேன். வேஸ்ட் இருந்தா இந்த காலம் ஒண்ணு போகுங்க. அது கலாயமேட்டுக்கு வேற ஒரு காலம் இருக்குது. கோட்டு இருக்காரு, எங்க இருக்காருங்க, அது கூட சேர்ந்து கூட்டுவாங்க. நான் போக மாட்டேனானே. சரி சரி சரி. ஆனால் கொஞ்சம் ஒரு நாள்லேயே நல்லா பழகிக்கும் இல்லைங்களா? நல்லா சாப்பிட்றக்கெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா பழகிக்கும். சரிங்க. பேசாம இரு. சரி, பயந்துக்குது.
சரி. இது என்ன சாதா பிரீட் தான் இல்லைங்களா? நாய் நாட்நாய் கிராஸ். ஒருத்தர் உள்ள வர மாட்டேன். அவுத்தே தான் இருக்கு இல்லைங்களா? இந்த வண்டி சின்ன வண்டியா இருக்கு இல்லீங்களா? லைன் போட்டு சரி சரி வரு இல்லீங்களா? வெயிட் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி வண்டி கால வண்டி வாங்குறதுன்னு என்ன ரேட் வருங்க சவாரி? அது நம்ம ரேட்டை போட்டுங்க. இது கூட கம்ப்யூட்டர் நான் வந்து இது 40 ரூபாய்க்கு வாங்கி சரிங்க 20-25 ரூபா வேலை செஞ்சிருக்கேன். சரி சரி. ஏற்கால் பூசுங்க, சக்கர ரெண்டு பூசு, வில்லு அச்சு எல்லாம் பாடிங்க. கொய்யா பழசு சரி சரி. வாங்கி ஊரப்புற பூசு மாட்டேங்க. எல்லாமே பெருவேட கோழி இல்லீங்களா? இது இந்த முக்கெல்லாம் புடுங்கனா நாளைக்கு விரியும் இல்ல இல்லீங்களா? விரியுங்க. விரியும் இல்ல இல்லையா? ரெண்டு மூணு பூ புடிக்கலாம். ஆமா செம்பூப்பு ஆனா நல்ல வாசனை. ஆமா சரியான வாசனை. செம்பூப்பு பூ காட்டு மனோரஞ்சன் பூ தான் வாடகை. சரி செம்பூக்கு பூ ஆனா இது நல்ல வாசனையா இருக்கு. இதை விட நல்ல வாசனையா இருக்கிற ஒரு பூ இருக்குங்க, அதை பறிச்சிடலாம். பூ இருக்குங்களா? காய் இருக்கு, காய் இருக்கு. பேர் வந்து மனோரஞ்சிதம்ங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமான வாசனையாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இது வச்சோம்னா பாம்பு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பூவனுடைய வாசத்துக்கு வந்து பாம்புலாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மனோரஞ்சித பூவுக்கு. இதுதான் மனோரஞ்சிதம் செடி ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், இதில் வந்து காய் இருக்குது. இதெல்லாம் பூவெல்லாம் வந்து பெருசாகி காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. மனோரஞ்சித காய் இது வந்து இன்னும் பெரிய பூவாகும். இது சின்ன பூவு, இதில் இன்னியுமே பெருசாக வரும். எல்லோ கலரில் எல்லோ ஷேடில் இருக்குங்க பூவு. ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க கொஞ்சம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி. வெத்தலை கொடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு மேலே உச்சி வரைக்கும் போயிருக்குது. இது கற்பூர வெத்தலை தானே இல்லைங்களா? கற்பூர வெத்தலைங்களா? சரிங்க. நல்லா இருக்கு. கீழே போடுவாங்க. இதுல வந்து பழம் பாருங்க இப்படி வெடிச்சு நிக்குது அப்படின்னு. சீத்தா பழம் பறிச்சு பாக்கலாம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரத்திலேயே பழுத்த சீத்தா பழம்ங்க பாருங்க. எவ்வளவு இது மரத்தில் பழுக்கிறதுங்கிறது ரொம்ப நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கடையிலெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பழுக்க வச்சுருப்பாங்க. அது வந்து சூப்பர் டேஸ்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சக்கரை போட்ட மாதிரியே இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நிறையா நோய்களுக்கு கூட மருந்தா கூட பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இயற்கையா மரத்திலேயே பழுத்த சீத்தாப்பழம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட். இது சிந்து கிராஸ் இல்லைங்களா? சிந்து கிராஸ் தலைச்சங்கடை இல்லைங்களா? அது ரெண்டுமே ஒரு சேவல் போட்டையாட்டு குஞ்சுக. சரி மலை நெல்லிக்காய்ங்க. மலை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா
ஐயோ கிடைக்கவே பிடிக்கு பிடிச்சி போயிட்டே இருக்குதோ. நெல்லிக்காயிலேயே பிடிச்சிட்டு வைக்க பாருங்க. அதாவது இந்த இலையிலேயே வந்து நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நெல்லிக்காய். இது வந்து இதுவுமே வந்து எல்லாமே இங்கே வந்து நேச்சுரல் தான், ஹைப்ரேட்டு எல்லாமே நேச்சுரல் தான். இது பாருங்க, இதுவும் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஆ இது வந்து பிஞ்சு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா, இதனுடைய அந்த விதையே பாருங்க, மூத்துட்டே இல்லை விதையே. இதா ரொம்ப பிஞ்சு, சாப்பிடவே முடியல, கசப்படிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நம்ம கையவே கொத்தும் அந்த அளவுக்கு இருக்கு. கால் வந்து வந்து கருங்கால் தான் இல்லையா, பச்சை காலா இல்ல கருங்கால். நந்தியார் வட்டம் இல்லைங்களா, நந்தியார் வட்டம் இல்லைங்களா, அதானே நந்தியார் வட்ட பூ. இது வந்து குச்சி வச்சாலே வந்துடும். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நந்தியார் வட்டம். இது வந்து கண்ணுக்கு வந்து கண்ணு மங்களா இருக்குது அப்படின்னா, இந்த பூவை வந்து புழிஞ்சு இதனுடைய சாறு ஊற்றுவாங்க. நைட்டு படுக்க போகும்போது இந்த பூவோடைய சாரை வந்து கண்ணில் விடுவாங்க. சரிங்க, கேக்கு இல்லைங்களா, கண்ணில் புண்ணு இருந்தாலே கேட்கும். ஆமாங்க, அது இந்த பூவை விட்டாங்கன்னா வயசானவங்களே நிறைய பேர் பண்ணுவாங்க. அது கண்ணில் விட்டதையுமே வந்து ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கண் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.